நம்மோட தாய் தமிழ்நாட்டை காக்கிற பேரியக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரணாணிக்கிற போர்ப்படை தளபதிகளாம் இளைஞரணி தம்பிமார் அனைவருக்கும் உங்களின் ஒருவனின் அன்பு வணக்கம். நான் வளர்ந்த, என்னை வளர்த்துவிட்ட, நான் உருவாக்கின, என்னை உருவாக்கின பாசறை தான் இளைஞரணி. அப்படி பார்த்தா என்னுடைய தாய் வீட்டில் இருக்கிற தம்பிமார்களே, நான் இன்றைக்கி கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு தலைமை தொண்டனாக இருக்கேன். கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டு செயல்பட்டு வரேன். தலைவர் கலைஞர் சொன்ன மாதிரி, கடமை தவறாமல், கண்ணியம் குறையாமல், கட்டுப்பாடு காத்து நான் செயல்படுறதுக்கான பயிற்சியை பெற்ற இடம்தான் இளைஞரணி. அடக்கமாக, அமைதியாக, ஓய்வெடுக்காமல் உழைக்கிறேன்னு நீங்கள் என்னை பாராட்டுறீங்கன்னா, அதுக்கான களத்தை அமைச்சு தந்தது இளைஞரணி தான். என்னோடய 13 வயசில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் கோபாலபுரம் இளைஞர் திமுகவை தொடங்கினேன். அப்போ இருந்து கழகத்துக்கான பிரச்சார நாடகங்களை நடத்தினேன். 1967 முதல் கழகம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுகிறேன். இனி வாழ்க்கையே கழகத்துக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தான் உறுதியாக இருந்தேன். கழக பொறுப்புகளில் என்னுடைய முதல் பொறுப்பு பகுதி பிரதிநிதி, அடுத்து மாவட்ட பிரதிநிதி, பின்பு பொதுக்குழு உறுப்பினராக இருந்தேன். அந்த சமயத்தில் இளைஞரணின்னு ஒரு அணியை உருவாக்கணும்னு தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் நினைச்சாங்க. நிறைய இளைஞர்கள் கழகத்தை நோக்கி வராங்க. அவங்கள வழிநடத்த வலிமையான இளைஞரணி வேணும் என்று தலைவர் கலைஞர் நினைச்சார். 1980 ஜூலை 20 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் கழக இளைஞரணி துவக்கப்பட்டுச்சு. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சியில் இளைஞரணி தொடங்கப்பட்டது அதுதான் முதல் முறை. துணை அமைப்பான இளைஞரணிக்கு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு 1981 புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டுச்சு. இளைஞரணிக்கு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டாங்க. 1983 இளைஞரணியோட 2வது ஆண்டு விழா திருச்சியில் நடந்த பிறகு இளைஞரணிக்கு 5 கொண்ட அமைப்பு குழுவை தலைவர் கலைஞர் அவர்களும் பொதுச்செயலாளர் பேராசிரியர் அவர்களும் அமைச்சாங்க. அந்த 5 நானும் ஒருத்தன். பின்னாடி இந்த குழு 7 குழுவாக ஆச்சு. வேலூரில் தொடங்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பயணம் செஞ்சோம். அதுக்கப்புறம்தான் இளைஞரணியில் செயலாளருங்கிற பொறுப்பு உருவாக்கப்பட்டு நான் செயலாளராகவும், துணை செயலாளர்களாக திருச்சி சிவா, தாரைமணியம், பாலாஜா சேன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டோம். அன்னிலிருந்து தான் இளைஞர் படையை வழிநடத்துகிற பெரும் பொறுப்பு எங்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. கழக கொடிய எல்லா ஊர்லேயும் ஏற்றுறது, பாசர கூட்டங்களை நடத்துறதுன்னு தமிழ்நாட்டில் என்னுடைய கால்படாத கிராமங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பயணம் செஞ்சேன். மாநாடுகளில் நடத்தப்பட்ட பேரணிகளில் எங்களுடைய வெண்சீருடை அணிவகுப்பை எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பாங்க. போராட்ட களம்னு வந்துட்டால் இளைஞர்கள் அதிகமாக பங்கெடுப்பாங்க. தேர்தல் பரப்புரையில் பம்பரமாக வேலை செய்வாங்க. இப்படி நம்ம இயக்கத்தில் புது ரத்தம் பாய்ச்சறதுக்கு இளைஞரணி தான் அடித்தளம் அமைச்சது. சுற்றுப்பயணங்கள், பொதுக்கூட்டங்கள், கொடியேற்ற நிகழ்ச்சிகள், திருமண விழாக்கள், மாநாடுகள், போராட்டங்கள்னு நான் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்க காரணமே இளைஞரணியினர் தான். மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் தான். உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு தலைவர் கலைஞரனை பாராட்டினார்னா, என்னை உழைக்க வச்சு உற்சாகம் ஊட்டினது இளைஞரணி தம்பிமார்கள் தான். ஆற்றல் மிக்க இளைஞர்கள் எப்போவும் என்னை சுற்றி இருக்கிறதுனால தான் நான் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கேன். இன்றைக்கும் இளைஞர்களான உங்களுக்கு போட்டியாக நான் உழைக்க காரணம் நீங்கள் எப்போவும் எங்கூட இருக்கிறது தான். ஒரு முறை தலைவர் கலைஞர் எழுதினார், நெருப்பின் பொறிகளே நீங்கள் தான் தேவை. அந்த நெருப்பு பொறிகளான இளைஞர்களுக்கு நடுவில் உருவான போர்க்கருவி நான். என்ன மட்டும் இல்லை, ஏராளமான தளபதிகளை உருவாக்கின, உருவாக்குற ஈடு இணையற்ற அணிதான்
இளைஞரணி. இன்றைக்கி இளைஞரணியை வழிநடத்த உங்களுக்கு உதயநிதி கிடைச்சிருக்கார். அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். இந்த பொறுப்புக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே இளைஞரணி அசைக்க முடியாத கோட்டையாக கட்டி எழுப்பி வரார் தம்பி உதயநிதி. வலிமையான கொள்கை, உறுதியான பிடிப்பு, இனிமையான பரப்புரை, தொடர்ச்சியான உழைப்பு, இதெல்லாம் தம்பி உதயநிதி கிட்ட இயற்கையாகவே இருக்கிற பண்புகள். அப்படிப்பட்டவர் இளைஞரணியை வழிநடத்துகிற காலத்தில் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கைகள் எல்லாத்தையும் வென்றெடுத்த காலமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நாங்கள் இளைஞரணியில் இருந்த காலத்தில் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றினது மாதிரி இப்போது என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வெற்றி கொடி கட்டும் வெற்றி படையாக செயல்படுறது உங்களோட செயல்பாடுகளில் தொடர்ந்து தெரியணும். இளைஞரணியோட முதல் மாநாட்டை 2007 திருநெல்வேலி சீமையில் நான் நடத்தினேன். இப்போது 2வது மாநாட்டை தம்பி உதயநிதி சேலத்தில் நடத்தி காட்ட போகிறார். இந்த 2வது மாநாடு இணையற்ற மாநாடாக அமையணும். இளைஞரணியே, எப்பொழுதும் முன்னேறி செல்க. திராவிட கொள்கைகள் எக்காலத்திலும் வெல்க.